இலங்கையில் உல்லாச பயண விடுதிகளுக்கு போவதற்கு வழமையாக சோதனை சாவடிகளை கடந்து போக வேண்டி இருக்காது. ஆனால் இந்த தல்சவன சாதாரண விடுதி அல்ல. சொற்கபுரியாக தெரிந்தாலும் இதனை நடத்துவது இராணுவத்தினர். ஆனால் அவர்கள் இங்கு சீருடையில் இருக்க மாட்டார்கள். இலங்கையில் போர் முடிந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த உல்லாச பயண கனவு உலகம் துன்பமும் பிளவும் இன்னமும் இங்கு தொடர்கின்றது என்பதற்கான ஒரு ஆதாரமாக திகழ்கின்றது. ஆனால் சில மைல் தூரத்தில் இந்த வசதியற்ற குடியிருப்புகளில் இருப்பவர்கள் தாம் தான் அந்த காணிகளின் உண்மையான உரிமையாளர் என்றும் பலவந்தமாக தாம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். இவர்களெல்லாம் இலங்கையின் சிறுபான்மை தமிழர்கள். தமது கடற்கரையோர வீட்டிலிருந்து இராணுவம் தம்மை துரத்திவிட்டதாக இந்த பெண் கூறுகின்றார். எங்களுக்கு நரகத்தில் வாழ்ற மாதிரி தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு சொல்லி 3 தலைமுறையாக அப்படியே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே கல்யாணம் செய்து இப்போ எங்கட பிள்ளைகளும் கல்யாணம் செய்கிற காலத்தில் போரின் வடுக்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. உட்கட்டமைப்பிலும் முதலீடுகள் நடக்கின்றன. ஆனால் இந்த பெண்ணை போன்ற 1000000 தமிழர்கள் இன்னமும் இடம்பெயர்ந்தே வாழ்கின்றார்கள். 2 தரப்பாலும் மேற்கொள்ளப்பட்ட ஏனைய மனித உரிமை முறைகள் குறித்தும் இன்னமும் நடவடிக்கை கிடையாது. தமிழர் பகுதிகளுக்கு அதிகாரத்தை பயிர்வதன் மூலம் இனப்பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வை காண முடியும் என்று தற்போதைய அரசாங்கம் நம்புகின்றது. ஆனால் அப்படி செய்வது நாட்டை பிளந்து பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் என்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஆம், நிச்சயமாக மக்களின் உணர்வும் அப்படித்தான் சொல்கிறது. இன்றும் கூட நீங்கள் தமிழ் தலைவர்களின் பேச்சை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். இலங்கை போர் முடிவுக்கு வந்த போது ராஜபக்ச அவர்கள் தான் அங்கு ஜனாதிபதியாக இருந்தார். போர் முடிந்த பிறகும் அவர் தமது பிரச்சனைகளை தீர்க்க எதுவுமே செய்யவில்லை என்று தமிழர்கள் கூறுகின்றார்கள். If the Tamils, you know, if they cannot enjoy the same rights which the others are enjoying, then you know, you never know what will happen. You're saying armed struggles are a real possibility? Maybe. Is that a threat? It's not a threat. It's that, you know, maybe in the future it might be the reality. 26 வருட உள்நாட்டுப் போர் இப்பொழுதுதான் முடிந்திருக்கின்ற ஒரு நாட்டில் இது ஒரு அபாயகரமான நிலைமை.